ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் காதல் மனசு, இது உங்களுக்கு கெவின் ராஜாங்கம். உங்களுக்கு காதல் எப்படி வந்தது? ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்திருக்கும்ல? மெல்ல மெல்ல வந்தால் அது காதல் இல்லை, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்தால் தான் காதல் அப்படிங்கிற நினப்பு எல்லாருக்குமே இருக்குது இந்த ஃபாஸ்ட் ஃபுட் காலத்தில். ஏன்னா அப்படி தான் வருது. அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தேன், அழகாக இருந்தாங்க, நல்லா பேசினாங்க, சூப்பராக சிரித்தாங்க, அதனால் காதல் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி தான் அந்த காதல் எடுக்கிறோம். அழகு அழகு அழகு, அதன் விளைவு காதலுக்கு பிறகு அழுகை அழுகை அழுகை. இப்படி தான் இருக்குது இப்போ இருக்கிற காதல். காதல்னால் எப்படி வரணும் தெரியுமா? ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்டு எடுத்துக்கோங்களேன், ரொம்ப பிடிக்கும். நானாக அவளுக்கு உயிர் அல்லது அவனுக்கு உயிர், அவனாக எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற அந்த நட்பு, அந்த அன்பில் வளர்ந்த அந்த நட்பு எப்படி வளர்ந்தது? அந்த நட்பு வளர்வதற்கு எத்தனை நாள் ஆச்சு? ஃபஸ்ட்டு பீரியடில் பார்த்து ஒரே நாளில் பேசி ரெண்டாவது நாள் வளர்த்துட்டிங்களா? அப்படி பார்த்தா அந்த கிளாஸில் இருக்கிற 53 பேர்கிட்டையும் அப்படி தானே பேசியிருப்பீங்க? 53 பேர்கிட்டையும் வளராத அந்த நட்பு, வைக்காத அந்த உசுறு ஏன் அந்த ஒருத்தர் ரெண்டு பேர்கிட்ட மட்டும் இருக்குது? அதை வளர்க்குறதுக்கு எத்தனை நாள் ஆச்சு? எத்தனை பீரியடு, எத்தனை நாள், எத்தனை வெயில் காலங்கள், எத்தனை மழைக்காலங்கள், குளிர்காலங்கள், காலை மாலை சாப்பிடும்போது, விளையாடும்போது, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது, சைக்கிள் ஓட்டும்போது, பைக் ஓட்டும்போது, ஒவ்வொரு இன்சிடெண்ட்டாக தான் அந்த நட்பு வந்திருக்கும். அந்த உயிர் பிரியாத, அந்த உயிர் சிநேகிதன், உயிர் தோழி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம், டீப்பாக ஒரு அன்பு போயிருக்கும். அதுக்கு இத்தனை நாட்கள் தேவைப்படும். ஏன், திருமணம் செய்து கொண்ட புது தம்பதிகளை பாருங்களேன். ஒரு அரேஞ்சு மேரேஜ்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு சடங்காக தான் இருக்கும். ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கிறதுக்கு பல நாட்கள் ஆகும். ஒரு ஒரு சேவையிலும், ஒரு ஒரு செயல்களிலும் மனைவியும் கணவனும் ஒருத்தர் மனசில் ஒருத்தர் பதியணும், ஒருத்தர் பார்க்கணும், இன்னொருத்தர் செய்யணும், அப்படி மாறி மாறி அவர்களுடைய அந்த நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள் ஒருத்தர் மனசுக்குள்ளே ஆழமாக பதியும் போது தான் ஒரு காதலே வருது அவங்களுக்குள்ள. மற்றபடி திருமணம் அப்படிங்கிறது ஒரு சடங்குக்காக இணைஞ்சிருவாங்க ரெண்டு பேரும். ஃபஸ்ட் நைட்டு கூட நடந்துடலாம் மேபி. ஆனால் நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது, உண்மையான அன்புங்கிறது, எனக்கு நீ உனக்கு நான் அப்படிங்கிற அந்த விஷயம், சின்ன சின்ன செயல்கள், சீன் சீனாக அப்படியே நடக்கிற அந்த விஷயங்கள் தான் அதை உணர்த்துது. ஒரு காதல் நிலைத்தன்மை பெறணும்னா சின்ன சின்ன விஷயங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி வளர்ந்து வளர்ந்து பெருசாக வர்றது தான் ஒரு பெரிய மரமாக வளர்ந்து ஒரு பெரிய அன்பின் வெளிப்பாடாக ஒரு காதலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நான் ஒரு 2-வீலரே எடுத்துக்கோங்களேன், எடுத்தோடனே நீங்கள் 120 போயிட முடியாது. 20, 40, 60, 80 அப்படின்னு படிப்படியாக தான் போகணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை நீங்கள் ரைஸ் பண்ணும்போது தான் அது அந்த ஓவர் ஸ்பீடு போகும். நேர்த்திக்கு பார்த்துட்டு இன்றைக்கி ஐலவி சொல்கிறதுலாம் எப்படி நிற்கும்? ரொம்ப அழகாக இருக்கிறதும், ரொம்ப அழகாக பேசுகிறதும், ரொம்ப பியூட்டியாக இருக்கிறதும் தான் இந்த காதலுக்கான அடிப்படையாக இருக்குது. உன்னை பிடிச்சிருக்கு, நீ தான் வேணும் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தைகள் எல்லாமே அந்த அழகை அனுபவிக்கிற வரைக்கும் தான். ஸோ அதனால் காதல் அப்படிங்கிறது எடுத்த உடனேலாம் வந்துடாது. அப்படி எடுத்த உடனே வந்தால் அது அழகுக்காக மட்டும்தான். மற்றபடி ஒரே நாளில் வந்து ஒரு காதலை பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் இயலாத காரியம். பார்க்குறது, பேசுறது, மீட் பண்ணுறது, பார்க்குறதுக்காக முயற்சி எடுக்கிறது, லவ்வை ப்ரொப்போஸ் பண்ணுறதாக ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறது, இது எல்லாமே ஒரு நல்ல காதலுக்கான ஒரு விஷயமாக இருக்க முடியாது. அது அவ்வப்போதே சந்தோஷம், அவ்வளோதான். உண்மையான காதல் அப்படிங்கிறது மெல்ல மெல்ல நம்மளுடைய செயல்கள் அவங்க மனசில் பதியணும். அதுதான் அவங்க மனசில் நம்மளை பற்றி யோசிக்க வைக்கும். அந்த யோசனை வளர வளரத்தான் நம்மளை பற்றி ஒரு கற்பனை வளரும். அதில் வளர்கிற காதல் தான் நேசத்தையும் பாசத்தையும் அதிகப்படுத்தும். அதுதான் உண்மையான காதலாக இருக்க முடியும். எடுத்த உடனேலாம் 9வது மாடிக்கு 9th ஃப்ளோருக்கெலாம் போயிட முடியாது. என்ன தான் லிஃப்டில் போனாலும் அது ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் நின்று நின்று தான் போகும். அது புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அதனால் லைஃப்பில் வந்து ஒரு ஸ்ட்ராங் வேணும், லவ்வில் வந்து ஒரு ஸ்ட்ராங் வேணும். இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அதை ஸ்ட்ராங் பண்ணும். அவ்வளோ பெரிய பில்டிங்கில் ஒவ்வொரு கல், ஒவ்வொரு செங்கல் தான் அந்த உயரத்தை கொண்டு போச்சு. அவ்வளோ பெரிய கல்லுலாம் உலகத்தில் இல்லை வீடு கட்டுறதுக்கோ அந்த பில்டிங் கட்டுறதுக்கு. சின்ன சின்ன செங்கல் தான் சேர்ந்ததுனால தான் அவ்வளோ பெரிய சுவரை எழுப்ப முடிஞ்சுது.
அதனால் காதல் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிங்க, புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு காதல் எடுங்க. யாரோ வந்தாங்க, புகழ்ந்து பேசினாங்க, சந்தோஷமாக இருந்துச்சு, நம்மளை தாங்கி பிடிக்கிறாங்க அப்படின்லாம் ஒரு காதலை செய்ய வேண்டாம். அப்படிப்பட்ட காதல்கள் நிலைக்கிறதில்ல, லாங் லைஃப் கொண்டு போகிறதில்ல, சீக்கிரமே அதெல்லாம் முறிஞ்சிடுது, அந்த உறவு, அந்த பந்தம், அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது. ஸோ அதனால் காதலை சிறுக சிறுக பண்ணுங்கள், மெல்ல மெல்ல பண்ணுங்கள், மனசுக்குள்ளே வர வச்சு பண்ணுங்கள், மனசுக்குள்ளே ஸ்ட்ராங்காக நிற்க வச்சு பண்ணுங்கள். அந்த காதல் தான் நீடிச்சு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.